எம்எல்எம் இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படித்தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் எம்டி என்னை பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால் முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோடய பிஎம்டபிள்யூ கார் வெளியில் நிற்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். பணம் இப்போ வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆயிரக்கணக்கான வருஷமாக பெரியவங்க நூற்றுக்கணக்கான பழமொழியில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி மக்களோட சிந்தனையை ஜெயிச்சு தனக்கு தேவையானதை சாதிக்கிறான், பணக்காரன் ஆகிறான். ஒரு முதலாளி தன் உழைப்பை பயன்படுத்தாமல் மற்றவங்க உழைப்பை பயன்படுத்தி அவனும் பெரிய பணக்காரன் ஆகிறான். ஒரு பெரு வியாபாரி இந்த ரெண்டு பேரையுமே உபயோகித்து தன்னோட தொழிலை நஷ்டமடையாமல் எப்போவுமே பணக்காரனாக இருக்கான். இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தேவையானதை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கீமில் ஈஸியாக ஆள் சேர்த்துடலாம். எம்எல்எம் பொறுத்த வரைக்கும் பணம் உங்கள் காலடியில் கொட்டி கிடக்கு, அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எதுக்கும் க்யூ தான். க்யூவை ஜெயிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். இப்போ சொல்லுங்கள், க்யூவில் நிற்க போகிறீங்களா இல்லை க்யூவை உங்கள் முன்னாடி நிப்பாட்ட போகிறீங்களா? வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால் முடியுமா முடியாதா? தட்ஸ் தி ஸ்பிரிட் மை பாய்ஸ், தட்ஸ் தி ஸ்பிரிட். இப்போ இந்த ஸ்கீமை பிளாட்டினம் குமாரும் டைமண்ட் போஸ்கோ பாயும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. காய்ஸ் டேக் ஓவர் ப்ளீஸ். மிடாஸ் டச் எம்எல்எம். மிடாஸ் டச்னா என்ன? மிடாஸுங்கிற பெர்சிய மன்னன் எதை தொட்டாலும் தங்கமாக மாறுமாம். அதே மாதிரி நம்ம கம்பெனியும் எந்த பிஸ்னஸை தொட்டாலும் தங்கமாக மாறும். நம்மளுடைய பெருமைக்குரிய அறிமுகம் மேஜிக் பேர்ல்ஸ். இது பார்க்க உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும், ஆனால் முழுக்க முழுக்க மருத்துவ குணம் வாய்ந்த தண்ணீர். இது அமெரிக்காவில் ஒரு ஏரியிலேருந்து எடுத்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஏரி 10,000 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. இதை நெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதில் மொத்தம் 1,000 துளிகள் இருக்கு. 1 துளி 1 ரூபாய், 1,000 துளி 1,000 ரூபாய். முதல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கைகளை இப்படி முன்னாடி நீட்ட முடியாது, பயங்கரமாக நடுங்கும். இந்த தண்ணியை டெய்லி 1 துளி தண்ணியில் கலந்து குடித்தேன். இப்போ என்னுடைய கரங்கள் இரும்பு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், இந்த தண்ணீர் கேன்சரை குணப்படுத்தும் நிரூபிச்சிருக்காங்க. வாங்க வாங்க, ஃப்ரீயாக சாப்பிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிஷ் வைங்க, நல்லா சாப்பிடுங்க சார். டீ மாப்பிள, வெறும் சொத்தி இப்படி திங்காத மாப்பிள, அந்த பக்கம் ஸ்வீட்டு சேலாடில் இருக்கு, ஒரு இப்படி பிடிச்சிடலாம். ஆமாடா மாப்பிள, சோத்தே எப்படி போடுறேன், ஏன்னா பெரிய கம்பெனி இருப்பாங்க போடுறா. சந்திரும் சந்திரும்டா, கண்டிப்பாக சந்திரும். சொல்லுங்கள் குமார் பாய். குரு பாய், உங்களை ஒரு பொண்ணை பார்க்கணுமா? ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அனுப்புங்க. பார்க்க எப்படி இருக்கு? ஓகே, கோந்தா கோழி மாதிரி இருக்கு. என்ன குருபாய், பொண்ணுக்கு அட்வான்ஸ்லாம் சொல்லிட்டீங்களா? காரணம் இல்லாமல் ஏதாவது செய்வேன் போஸ்கோபாய், விஷயம் இருக்குது. இல்லையே, பொண்ணை பற்றி பேசும்போது முகம் மாறுதே குருபாய். கலெக்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பெருசாக இல்லை. எதுக்கு அட்வான்ஸ்னு கேட்டிங்களே, எல்லாம் கலெக்ஷன் அதிகப்படுத்த தான். கலெக்ஷனை அதிகம் பண்ண அந்த பொண்ணு என்ன பண்ண குருபாய்? என் பேர் பானு, எங்கள் ஊர் வடமங்கலம். முதல்ல நான் ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்தேன். ஆனால் எம்டி ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஏ மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இப்போ 51 பேரை சேர்த்துருக்கேன். இப்போ நான் சில்வர் ஆகிட்டேன், அடுத்து கோல்டு, பிளாட்டினம், க்ரௌன் ஆகணும். அதான் என் எய்ம். நன்றி. ப்ளீஸ் கிவ் ஹர் எ பிக் ஹேண்ட்ஸ். எப்படி மேடம், 3 நாள் 50 பேர் அடுத்ததா நம்ம கம்பெனி பேஸ்ட், ஆயில், சோப் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டோட விலை 200 ரூபாய். இது மற்ற பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். அதோட ஒரு மாத்திரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த மாத்திரையோட விலை ஜஸ்ட் 2000 ஒன்லி. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுற வல்லமை கொண்ட மாத்திரை. மாமா, இது ஒன்று போதும், காசு உன் காலிக்கில் கொட்டி கிடக்கும். என்ன காசா? இப்போ இல்லையா, அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உன் கையில் தான் இருக்கு. மேஜிக் பேர்ல். மாதம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறேன். சொந்தக்காரனாச்சே, அதான் உனக்கு சேர்த்துலான்னு பார்க்குறேன். ஒழுங்காக சேர்ந்துக்கோ. இந்த மருந்து கேன்சரை குணப்படுத்துமா, எய்ட்ஸுக்கே இதை பயன்படுத்தலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் மீட்டிங் அட்டன் பண்ணி பாருங்கள், அப்படியே மாறிடுவீங்க. 51 பேரை சேர்க்காம இப்படி பொய் சொல்றது தப்பு இல்லையா சார்?
தப்பே இல்லை பானு, யூ ஆர் அ மோட்டிவேட்டர். உங்கள் ஸ்பீச் கேட்ட பிறகு இன்னும் ஈடுபாடோடு ஒர்க் பண்ணுவாங்க, கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். ஒரு வில்லேஜ் போனாலே இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் போது நம்மளால் செய்ய முடியாதான்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதான் நீங்கள் பயங்கர டேலண்ட் சார். நீ கூட தான் பானு, பிரமாதமாக பேசிட்டல, வெரி குட். உங்களுக்குள்ளேயும் என்னுடைய பெயர் ராயல், நான் வந்து கனடால இருந்து வரேன், எனக்கு வயசு 110. ஆனா இந்த மேஜிக் பல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 60 வயசு போல தான் தெரியுதுன்னு சொல்றாங்க. Many young ladies are coming forward to marry me. சொன்னா நம்ப மாட்டீங்க, இப்ப கூட சின்ன வயசு பொண்ணுகள் எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. பார் சங்கம், ஃபாரின் கம்பெனி. அப்படியா? எங்களுக்கு 400 பிரான்ச், 200 நாட்டில் எங்களுக்கு பிரான்சஸ் இருக்கு. அங்க பார் எவ்வளவு பெரிய ஆபீஸ், பக்கத்துல பார் ஃபாரின் டைப் பாத்ரூம். இந்த மேஜிக் பர்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உன் நரம்பு தளர்ச்சி பூரா நின்று மண்டையில குட்டின முடியல மலைக்கு. அதை விடு, நாலு வகை ஒண்ணு ஊருக்கே நீ தான் இன்சார்ஜ். இவர் பாக்கிறதுக்கு கரடமோட மீச வச்சு கிராமத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுறாங்க. இவர் தான் உழைப்பால் உயர்ந்த ஜூனியர் அம்பானி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எம்எல்எம் மீட்டிங் அட்டன் பண்ணேன். 2 மாசம் கழிச்சு என் மேனேஜர் கிட்ட ஒரு கவர் கொடுத்தேன், என்னோட ராஜினாமா லெட்டர். கவரை பிரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கேட்டார். ஆமா சார், எம்எல்எம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எம்எல்எம் பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கணும். குருஜி, எனக்கு ஒரு சிந்தனை. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்ட உடனே அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வந்துடுது. இல்லை அட செக் பார்ட்டி யார் என்னன்னு சொல்லுங்கடா. வெயிட் பார்ட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஆனால் ஆள் சரியான டொக்கு. அப்புறம் சொல்லுங்க. 4 கிலோ இருக்கு, ரொம்ப ரேர் பீஸ். அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படியா? பாம்புக்கு அவ்வளோ டிமாண்டா சார்? பாம்பு அதுதுன்னு சொல்லாதீங்க சார், ஃபோனில் பேசும்போது கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் எப்படி வேணும்னா நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? அஜித்னு வச்சுக்கலாமா? பண்ணுங்க. போன் இருந்தா டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. அவங்கட்ட யாரும் பேச விடாதீங்க. ஓகே சார். ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்க. ஓகே சார். முதல்ல இருக்கானு செக் பண்ணுங்க. ஃபேக்ஸ் அதான் வந்துச்சா? வந்துகிட்டு இருக்கு சார், வந்த வரைக்கும் தாங்க. சார் முடிஞ்சிச்சா? இல்லை சார், பேப்பர் தீர்ந்துருச்சு, வாங்கிட்டு சொல்ல. என்ன சொல்ற? சார் ஒரு நிமிஷம் எழுந்திரிங்க. Bye.
பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த மோசடி மன்னன் காந்தி பாபு குந்தம்பாக்கம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். இன்று விசாரணைக்காக கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுகிறார். வாங்க என்னுடைய பொறுப்பு கிட்ட நான் பேசிக்கிறேன். சொல்லிட்டு போயிருக்காரு. மகாலட்சுமி தள்ளி உட்காரு. காந்தி பாபு உனக்கெல்லாம் யாரியா காந்தி பாபுன்னு பேர் வச்சது? உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழணுங்கிறதுக்காக எங்க அம்மா அப்பா வச்ச பேருங்க ஐயா. அது சரி. விசாரணைக்காக 7 நாள் கஸ்டடி கேட்ட காவல்துறையின் மனு ஏற்கப்படுகிறது. 2 நாளைக்கு ஒரு முறை அக்யூஸ்டோட வக்கீல் அவரை சந்திக்க 1 மணி நேரம் அவகாசம் இந்த கோர்ட் அளிக்கிறது. அவருக்கு நீங்கள் அப்பியரன்ஸ் கொடுக்கணும். எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அப்படியே கூட்டு வந்து ஒப்படைக்கணும். அவரை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. இவனுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் வரேன். அப்புறம் தம்பி உன் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி எல்லாம் என்ன? ஏன் பண்ண? ஏன் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு எங்கிட்ட பெரிய கதை இருக்குது சார். சொன்னால் ஃபுல் கதையும் கேட்டுட்டு இப்படி தப்பு பண்ணுற எல்லாருக்கிட்ட ஏதாவது ஒரு கதை இருக்குன்னு சொல்லுவீங்க. எதுக்கு சார் டைம் வேஸ்ட்டு? பணம் வேணும், செஞ்சேன், அவ்வளோதான். சரி, பணத்தை எல்லாம் எங்கே வச்சுருக்கேன் சார்? நாளைக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமோ முடியாதுன்னு பயப்படுறவன் தான் சார் சேர்த்து வைப்பான். எனக்கு அந்த பயம் இல்லை சார். சார் இப்படி வாங்க கொஞ்சம். இவ்வளவு பேரை ஏமாத்தி உனக்கு எதுக்குடா இவ்வளவு பணம்? கோயிலில் விஐபி வரிசையில் போய் சாமி கும்பிட பணம் வேணாமா சார்? இப்பெல்லாம் அண்ணன் தங்கச்சி பாசம், அம்மா பையன் பாசம் படம் எடுத்தா கூட கிளீஷேன்னுறாங்க. எப்பவுமே கிளீஷே ஆகாமல் இருக்கிற ஒரே விஷயம் பணம் மட்டும்தான் சார். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். என் சர்வீஸில் இவ்வளவு ஃப்ராடு பண்ண மோசமானவனை இப்போ தாண்டா பார்க்குறேன் சார். நான் நல்லவன் சார். நீயா சார்? ஏழையாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் பணக்காரனாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது சார். நான் கூட லயன்ஸ் கிளப்பில் தையல் மிஷினே கண் கண்ணாடிலாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் சார். நான் பணக்காரன் நல்லவனாக இருக்க ஆசைப்பட்றேன். இது தப்பா? உங்கள்கிட்ட ஏமாந்தவங்களை நினச்சி பார்த்தியா? எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க? எவ்வளோ பெரிய பாவம். கோழி மேலே பரிதாபப்பட்டால் 65 சாப்பிட முடியாது. அப்புறம் நானாக யாரையும் தேடி போய் ஏமாத்தலை. ஏமாற தயாராக இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என் மேலே கேஸே போடக்கூடாது சார். ஆமாம் சார். இப்போ எலெக்ஷனில் தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்திரேன்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமும் தமிழ்நாடு தமிழ்நாடாவே தான் இருக்கு. அப்ப அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க தானே? ஆமா. அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க மேல உங்களால கேஸ் போட முடியுமா சார்? ஏமாறுறது ஏமாத்துறது இதெல்லாம் இயற்கையான விஷயம். தம்பி, உங்க விசாரணைக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். அதுக்கு வேற விசாரணை இருக்கு. நான் அவனை பேச வைக்கிறேன். என் எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. தம்பி எழுந்திருப்பா. என்ப்பா இப்படி அடிபட்டு சாகுறேன். பார்க்கறதுக்கு என் பையன் மாதிரியே இருக்கேன். இப்படி என்ப்பா சித்திரவதை அனுபவிக்கிறேன். சாப்பிட்றியா? உங்கள் அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடு இருக்கு. ம், டேய் தம்பி, இந்த பணம் எங்கே இருக்கு? உன் கூட்டாளி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிடு. நான் உனக்கு ஜாமீன், கேஸ் நடத்தி விடுதலை வாங்கி தரேன்ப்பா. சொல்லுப்பா. போடா போட்ட. என்னது போடா போட்ட? லைட்டா பேசினா போல. பேச வச்சிருவேன். வணக்கம் செல்வம். நான் பேசிட்டேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாப்பாடுலாம் கரெக்டா உள்ள போய். தேங்க்ஸ்ண்ணா. சரி வா, வரேண்ணா. வணக்கம் வக்கீல்
சார். சீக்கிரமா பெயில போடுங்க வக்கீல் சார். கவலைப்படாதீங்க பிரதர், நீதி இருந்தா போதும். நீதியை ஈஸியா வாங்கிடலாம். நான் பாத்துக்கிறேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஓகே. நீ எவ்வளவு சார் புரியுங்க இருங்க சார், மினிஸ்டர் பி லைன்ல இருக்காரு. நீங்க சொல்றவங்க கிட்ட எல்லாம் நான் பேச முடியல சார். ஒரு நிமிஷம் செய்யணும்னு எனக்கு தெரியும். மேலே வந்தா நீங்க கோர்ட்ல பேசிங்க. அரசாங்கன்றது ஒரு பெரிய கடலு பாண்டியா, நம்ம அதுல இருந்து ஒரு சுண்டு தண்ணி எடுத்து குடிச்சா யாருக்கு என்ன தெரியும்? நீ தைரியமா பண்ணு, நான் பாத்துக்கிறேன். வா செல்வா உக்காரு. அப்புறம் சொல்லு, யார் குடும்பத்தை கேடுங்கனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, காந்தி பாபு தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அந்த போலீஸ்காரன் வேற டார்ச்சராக இருக்கான். நீங்கள் கொஞ்சம் ஓகே சார். வணக்கம் தலைவா. வணக்கம் சார். வாங்கண்ணே, சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அடுத்த வாரம் முடிச்சிடலாம் போங்க. மணிண்ணா ஒரு நிமிஷம். வணக்கம் சார். இன்னைக்கு என் கட்டு ஏறிங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொஞ்சம் அடக்கி வாசி சார். ஓகேவா, வெயிட்டாக கவனிச்சிடு. இவரை உங்களுக்கு தெரியுதா? 5 கோடி ரூபாய் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி 5 லட்சம் வாங்கி ஏமாத்திட்டாங்க. யுவர் ஆனர், நீங்கள் எப்படி அவரை நம்பினீங்க? ரிசர்வ் பேங்க் கவர்னர் எங்கள் மாமான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் லோன் கிடைக்கல? ஏமாந்து விசாரித்த பிறகு தான் தெரிஞ்சது, ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு சிங்கையா, பஞ்சாப்காரர். யுவர் ஆனர், சொல்லுங்கள் உங்களை என்ன சொல்லி ஏமாத்தினா? லில்லிபுட் ஐயா. யுவர் ஆனர், லில்லிபுட் அப்படின்னா? கட்டவரல் அளவுள்ள மனுஷன் ஐயா. கட்டவரல் அளவுள்ள மனுஷனா? இப்படி ஆச்சரியப்பட்டு தான் ஐயா நானும் ஏமாந்தேன். சாமி, சித்திர குழந்தை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கும் போலூர் மலையில் அவங்க வாழ்ந்த குகையெல்லாம் இருக்குது. அவங்க வாரிசு தான் ஒருத்தன் கிடச்சிருக்கான். உலக அதிசயம், காலையில் ஒருத்தர் கொல்லைக்கு போயிருக்காரு. அப்போ செடிக்கு செடி ஏதோ தாவிருக்கு. என்னன்னு உத்து பார்த்தா லில்லிபுட்டு. அப்படியே வேட்டி விரிச்சு பிடிச்சிட்டாரு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கறான். என்ன வெயில் அதுக்கு ஒத்துக்காதான். அவனுக்கெல்லாம் அந்த லில்லி புட்டோட வேல்யூ தெரியல. வெறும் 1 கோடிங்கிறான். ஆனால் ஒரிஜினல் வேல்யூ 4000 கோடி. நாம் மட்டும் அந்த லில்லி புட்டை வாங்கிட்டோம், பாதி பாண்டிச்சேரியை வாங்கிடலாம். 4000 கோடியா? 50 லட்சத்தை வாங்கிட்டு முழுசாக மொட்டையை போட்டு போனவனை இன்னைக்கு தாங்கயா பார்க்குறேன். போங்க போங்க. அடுத்து 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 சொல்றா. தலைவரே,